Physics is the study of nature and natural phenomena. இயற்பியல் என்பது இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கும் ஒரு பாடமாகும். அத்தகைய பாடத்தை கற்க விரும்பும் மாணவ செல்வங்களுக்கும் கண்மணிகளுக்கும் எனது வணக்கம். In this session, we'll be dealing with ferromagnetic materials. We are looking into the topic called types of magnetic materials. You have already discussed about paramagnetic materials and diamagnetic materials. We'll be continuing with ferromagnetic materials. In a ferromagnetic material, the atoms of molecules possesses net magnetic dipole moment. A ferromagnetic material is made up of smaller regions which are called domains. These are the basic things I need to remember when it comes to ferromagnetic material. அதாவது ஒரு ferromagnetic material எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it possesses net magnetic dipole moment by nature. இயற்கையாகவே அதுக்கு ஒரு net magnetic dipole moment இருக்கும். And the material is made out of small regions and those small regions are called domains அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். And within each domains, the magnetic moments are spontaneously aligned in a direction. அதாவது இந்த குட்டி குட்டி ரீஜன்ஸ் ஆன டொமைன்ஸ்ல மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தே ஆர் அலைன்ட். திஸ் அலைன்மெண்ட் இது எதனால உண்டாகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் அரைசிங் ஃப்ரம் எலக்ட்ரான் ஸ்பின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸ்பின்னா என்னங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு ரிமெம்பர். தே பொசஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் மேட் அவுட் ஆஃப் டொமைன்ஸ். அந்த டொமைன்ஸுக்குள்ள தி மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் அலைன்ட் இன் அ டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த அலைன்மெண்ட் எதனால ஏற்படுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் அரைசிங் ஃப்ரம் எலக்ட்ரான் ஸ்பின் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ரைட். ஹவர் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் வேரிஸ் ஃப்ரம் டொமைன் டு டொமைன் அண்ட் தஸ் நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் த ஸ்பெசிமன் இஸ் ஜீரோ. ஜஸ்ட் லைக் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இங்கே நமக்கு டொமைன்ஸ் இருந்தாலுமே அந்த டொமைன்ஸ் எல்லாமே ஒரு ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிருக்கும். இட் வேரிஸ் ஃப்ரம் டொமைன் டு டொமைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் வேரி ஆகுறதுனால நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் த ஸ்பெசிமன் வந்து என்ன அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். ஸோ டொமைன்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டொமைனுக்கும் தனித்தனியாக எனக்கு மேக்னடைசேஷன் நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கே தவிர மொத்தமாக பார்க்குறப்ப எனக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கனால தே கேன்சல் ஈச் அதர்ங்கிற மாதிரி கான்செப்டுக்கு நான் வரலாம். இதை இங்கே டயக்ராமில் போர்ட்ரே பண்ணியிருப்பான். ஃபிகர் ஏல நீங்க பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த டொமைன்ஸ் ரேண்டம்லி அலைன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் வந்து ரேண்டமா அலைன் ஆயிருக்கு. இன் பி டொமைன்ஸ் அலைன்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வெளியில இருந்து ஒரு ஃபீல்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்கிற இந்த டைபோல்ஸ் எல்லாமே த ஓரியன்ட் அலாங் தி பர்டிகுலர் டைரக்ஷன், மோஸ்ட்லி அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சாரி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதப்ப ஒவ்வொரு டொமைனும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அதே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எல்லாமே தே கெட் அலைன்ட் அலோங் எ பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னடைஸ் வென் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டூ ப்ராசஸ் டேக் பிளேஸ்னு சொல்லியிருப்பான். அதை பாருங்க, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இதுதான், அது ரேண்டமாக ஓரியன்ட் ஆயிருக்கு. எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குறப்ப அந்த ஆப்ஜெக்டை நான் மேக்னடைஸ் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு டைபோல்ஸையும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தி டொமைன்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பேரலல் டு த ஃபீல்ட் க்ரோ பிகர் இன் சைஸ். எந்த டொமைன்ஸுக்கெல்லாம் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே இருக்குதோ அது இன்னும் சைஸில் அதிகமாகும். அதாவது தி ஆல் கெட் ஓரியன்டட் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். தி அதர் டொமைன்ஸ் நாட் பேரலல் டு த ஃபீல்ட் ஆர் ரொட்டேட்டர் ஸோ தட் தே ஆர் அலைன்ட் வித் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது பாருங்க, நீங்கள் டொமைன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில டொமைன்ஸ் நேச்சுரலாகவே அந்த ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைனாக இருக்கும், சிலது வந்து வேற டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அதனுடைய டைரக்ஷன்ல இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் சைஸில் அதிகமாகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது அதனுடைய டைரக்ஷனை மாற்றிக்கிட்டு ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு வரும். தீஸ் ஆர் தி டூ ப்ராசஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் வென் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அப்ளைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ இதனால என்ன ஆகுது, நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தேர் இஸ் அ ஸ்ட்ராங் நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நான் வெளியிலேருந்து இந்த டயக்ராமில் தான் காமிச்சிருப்பாங்க, நான் வெளியிலேருந்து ஒரு ஃபீல்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நெட் மேக்னடைசேஷன் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப எல்லாமே தே கெட் ஆட் அப், எல்லாமே சேர்ந்து மொத்தமா பாக்குறப்ப த ஆப்ஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்லி மேக்னட்டைஸ்ட். இதை நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறீங்க, அதை கொண்டு போய் ஒரு இரும்பு பொருள் பக்கத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுல ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கறீங்க அப்படின்னா அந்த இரும்பு மேக்னெட் மாதிரி எனக்கு பிஹேவ் பண்ணும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த மேக்னெட்னால அந்த இரும்பு பொருளும் மேக்னட்டைஸ் ஆகுது. இதுதான் இங்க நம்ம டயக்ராமாவும் ஒர்க்ஸ் ஆகவும் பார்த்துருக்கோம். ஃபிகர் 3.2 ஒன்லி இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் டொமைன் மேக்னட்டைசேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது எப்படி மேக்னட்டைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்மேக்னட்டைஸ் அயன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பான். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்காத பொழுதுமே அங்க ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒவ்வொரு டொமைனும் அலைன் ஆயிருக்கும். இப்போ நீங்க வெளியில இருந்து ஒரு மேக்னட்டைசிங் ஃபீல்டை கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த டொமைன்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல திரும்பும். எந்தெந்த டொமைன்ல ஏற்கனவே ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கோ, இங்க நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன், எதெல்லாம் ஏற்கனவே ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கோ தே க்ரோ பிகர் இன் சைஸ், பெருசாகும். எதெல்லாம் வேற டைரக்ஷன்ல இருக்கோ, இங்க பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு, இது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அது எல்லாம் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும். இப்போ எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறப்ப இந்த பொருளுமே ஒரு மேக்னட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் எப்படி மேக்னட்டைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, வென் பிளேஸ் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட். இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு இப்படி பார்த்தோம், ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வில் ஹவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த ஃபீல்ட். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க டயா அண்ட் பேரால எங்கிருந்து எங்கே போகும், அந்த அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறப்ப தே மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த மேக்னட்டைசேஷன் அல்லது மேக்னட்டைசன் எக்ஸிபிட் பண்ணுதோ பை தி அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதை தான் நம்ம ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்றோம். அதுதான் கொடுத்துருப்பான். மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் மேக்னட்டிசம் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபீல்ட் ஆர் கால் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறான், அயன், நிக்கல் அண்ட் கோபால்ட், இது எல்லாமே தி எக்ஸிபிட் மேக்னட்டிக் ப்ராப்பர்டிஸ். ரைட், இப்போ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகும். இது என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் வேல்யூவாகவும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செகண்ட், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் லார்ஜ். பர்மியபிலிட்டினா என்னங்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சசப்டபிலிட்டினா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சசப்டபிலிட்டினா எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்துட்டு வெளியிலிருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப எவ்வளவு சீக்கிரம் அதால் மேக்னட்டிக் ஆக முடியுது, எந்த அளவுக்கு அது தன்னைத்தானே உட்படுத்திக் கொள்ளுது அப்படிங்கிறது சசப்டபிலிட்டியாக இருக்கும். அதே இது பர்மியபிலிட்டி அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் தனக்குள்ள மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் சசப்டபிலிட்டி இந்த ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி எப்படி இருக்கும்னா லார்ஜ், அப்போ நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன் டு தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது பர்மியபிலிட்டி லார்ஜ்னு சொல்லிட்டோமே, அப்போ நேச்சுரலாகவே த ஃபீல்ட் லைன்ஸை தே ஆர் அட்ராக்டட் இன் டு தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, அண்ட் கடைசியா, சசப்டபிலிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இது ஜென்ரலாகவே நம்ம பார்த்தது தான், சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ரைட், இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சசப்டபிலிட்டி அண்ட் டெம்பரேச்சர் நமக்கு ஒரு லா இருக்கு, அந்த கியூரி வெய்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கியூரி வெய்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஃபெரோ மேக்னட்டிசம் டிக்ரீசஸ் டியூ டு தி இன்க்ரீஸ் தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் தி அட்டாமிக் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தீங்கன்னா அதனுடைய மேக்னட்டிசம் குறையும், அதை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஃபெரோ மேக்னட்டிசம் டிக்ரீசஸ்ங்கிறோம், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையுது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்க்ரீஸ் தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் தி அட்டாமிக் டைபோல்ஸ்ன்னு சொல்லியிருப்பான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைபோல்ஸ், மேக்னெட்டிக் டைபோல்ஸ், தே ஆர் அஜிடேட்டட். அஜிடேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தே மூவ், அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து அது நகர செய்யப்படுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய இயல்பு மீறி அது நடந்துக்கிறதுனால, அதாவது அதனுடைய நிலையிலிருந்து அது மாறுபடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேரா மேக்னட்டிக். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம்,
அந்த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் அதனுடைய மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி லூஸ் பண்ணி பண்ணி பேரா மேக்னட்டிக்காக மாறிடும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் கியூரி டெம்பரேச்சர் டிசி. இந்த டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, தி சசப்டபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அபவ் த கியூரி டெம்பரேச்சர் இஸ் கிவன் பை, இந்த கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே சசப்டபிலிட்டி அதுக்கான எக்ஸ்பிரஷன் ψmis equal to C by T minus TC அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரிலேஷனை தான் கியூரி வேஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுல சிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் தி கியூரி கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கிவன் இன் அஸ் கேபிட்டல் டி. அது கெல்வின் ஸ்கேல்ல கொடுத்துருப்பாங்க. கெல்வின் ஸ்கேல்ல நமக்கு தெரியும் செல்சியஸ்ல இருந்து கெல்வின் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே ரைட். ஸோ இந்த டாபிக்ல என்ன பாக்குறோம்னா, கியூரி வேஸ் லானா என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபெரோ மேக்னட்டிசம் டிக்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பெராமேக்னட்டிக்காக மாறும், அதுக்கு பேர் கியூரி டெம்பரேச்சர். அதுக்கான ரிலேஷன் அந்த சசப்டபிலிட்டிக்கான ரிலேஷன் சி பை டி மைனஸ் டிசி. இதுல டினா என்ன, டிசினா என்ன, சிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருப்போம். ரைட். இப்போ இந்த சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பான். கியூரி வேஸ் லால சசப்டபிலிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக்ல மேக்னட்டிசம் எப்படி ஆர்கியாலஜியில யூஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருப்பான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க கீழடியை பத்தி பேசியிருப்பான். கீழடி பத்தி நமக்கு எல்லாம் தெரியும், இது தமிழர் நாகரிகத்தை பரப்பக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ மேக்னட்டிசம் நான் எப்படி சார் ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க பார்க்க போகும். டு ஃபைண்ட் வெதர் எனி ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் அ கிவன் பிளேஸ் a technique called magnetometer surveying is used அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது ஒரு இடத்துல தரைக்குள்ள என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னட்டோமீட்டர் சர்வேயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ல என்ன பண்றோம் அப்படின்னா, வேரியேஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன் கம்பேரிசன் வித் நெய்பரிங் பிளேஸ் இஸ் ஸ்டடிடுன்னு கொடுத்துருப்பான். அதாவது உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பழங்காலத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வீடு வந்து அப்படியே முழுவதுமா தரைக்குள்ள புதஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த வீட்டில் நம்ம ஒரே மாதிரியான பொருள்களை வச்சிருக்கிறது கிடையாது, வெவ்வேறு பொருட்களை வச்சிருப்போம். ஒவ்வொரு பொருளுக்குமே மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அதான் இங்கே கொடுத்துருப்பான். தி மேக்னட்டிக் ஃபீல்ட் வேரியேஷன் எதனால உண்டாகுது அப்படின்னா, டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் மினரல் மேக்னட்டைட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் மினரல்ஸ் பிரசன்ட் இன் ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் மேக்னட்டைட் அப்படிங்கிற மெட்டீரியல் எல்லா ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, அதனுடைய ரேஷியோ மாறும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். உதாரணத்துக்கு பெரிடு வால் எடுத்துக்கலாம், பாட்டரி எடுத்துக்கலாம், பிரிக்ஸ், பெரிட் டூம்ஸ், டூம்ஸ்னா கல்லறை ஆக்சுவலாக, மானுமெண்ட்ஸ், இன்ஹாபிட்டட் சைட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். காந்த பண்புகள் எல்லாத்துக்குமே வித்தியாசப்படும். அப்போது அந்த மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, அது டயமேக்னட்டிக்காக இருக்கலாம், பேராமேக்னட்டிக்காக இருக்கலாம், அல்லது ஃபெரோ மேக்னட்டிக்காக இருக்கலாம் நேச்சர். அப்போது ஒவ்வொரு மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப அதுக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சசப்டபிலிட்டிஸ் இருக்கும், அது மேக்னட்டிக் ஃபீல்டை அலோவ் பண்ணுற கெப்பாசிட்டியும் மாறுபடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னட்டிசம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேக்னட்டோமீட்டர் சர்வே பண்ணுறான். எங்கன்னா கீழடி சைட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை உள்ளே அலோவ் பண்ணுறப்ப அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி மேக்னட்டிக் ஃபீல்டு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தரைக்கு கீழே என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மேலே இருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே ரைட். இப்போ என்னெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, செவரு, பாட்ரி, வால் பாட்ரி, எட்ஸெட்ரா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு வேரியேஷன் எந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் 10 to 100 நானோ டெஸ்லா ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து மேசிவ் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது செங்கற்கள் கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறான். எப்படின்னா மேக்னட்டிசம் மூலமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். ஓகே, ஸோ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, மேக்னட்டிசம் வச்சு ஆர்கியாலஜியில் தரைக்கு கீழே என்ன மாதிரி பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ அந்த மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டு இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிக்சர்ஸில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை காமிச்சிருப்பாங்க, இந்த பிரிக்ஸ் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க, இங்கே வந்துட்டு அந்த மேக்னட்டோமீட்டர் இமேஜ் காமிச்சிருப்பாங்க. எப்படி அந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால வி கேன் ஐடென்டிஃபை வாட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் இன்சைட். நெக்ஸ்ட் திங், இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்பின்னு நான் என்னென்ன அப்புறமா பார்ப்போம்னு சொன்னேன்.
ஸ்பின்னா என்ன சார் அப்படின்னா, பொதுவாக ஸ்பின் அப்படின்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். இங்கே நம்ம பேசுகிற ஸ்பின் அது கிடையாது. நார்மலாக சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னா என்னெல்லாம், ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் பேசிக்கலி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தே ஹாவ் மாஸ் அண்ட் சார்ஜ். இந்த மாஸ் அப்படிங்கிறது நிறை நமக்கு தெரியும், சார்ஜ்னா என்னன்னு தெரியும். இது போக இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னா ஸ்பின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்பின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபினாமினான் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல். இது என்னங்கிறது நம்ம கேள்வியே பட்டுக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை கேள்விப்படுவீங்க. ஸ்பின் அப்படின்னா ரொட்டேட் ஆகுறது கிடையாது, இது ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபினாமினான். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே ரைட். இப்போது இங்கே கொடுத்துருப்பான், ஸ்பின் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் டஸ் நாட் மீன் ரொட்டேஷன், இட் இஸ் இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டம் விச் டஸ் நாட் ஹாவ் எ கிளாசிக்கல் அனலாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த ஸ்பின்னுங்கிற வார்த்தையை, குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கிற ஸ்பின்னுங்கிற வார்த்தையை நீங்கள் எது கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே ஸ்பின்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டமே மீன் பண்ணுறோம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்ப்போம். அண்டில் தென் அது ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. ரைட், இந்த ஸ்பின்னுங்கிற நேமை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பின் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டமை டினோட் பண்ணுது. ரைட், spin of a particle takes only positive values but the orientation of the spin vector takes plus or minus values in an external magnetic field. குடுத்துறோம், இப்ப நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போய்ட்டு நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் உடைய ஸ்பின் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதை ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரானோட ஸ்பின் என்ன அப்படிங்கறத கொடுத்துருப்பான். எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தே ஹாவ் ஸ்பின் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருப்பான். ஹாஃப் ஸ்பின் உள்ள பார்ட்டிகல்ஸ் அது. இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணுறப்ப, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், த ஸ்பின் வில் ஓரியன்ட் ஐதர் பேரலல் ஒரு ஆன்டி பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ ஒரு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது அப்படின்னா, அது ரெண்டு விதமான ஓரியன்டேஷனில் இருக்கலாம். ஒன்று பேரலாக இருக்கலாம், அல்லது ஆன்டி பேரலல். பேரலல்னா அதனுடைய டைரக்ஷன்லேயே இருக்கலாம், ஆன்டி பேரலாம் அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் பேரலல் டைரக்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இங்கே காமிச்சிருப்பான் டயக்ராமில். நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன், பி கொடுக்குறேன், ஒரு காந்த புலத்தை நான் கொடுக்குறேன். அப்போது அந்த எலக்ட்ரானோட ஸ்பின் எம்எஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ரெண்டு டயக்ராம்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒன்று அப்போர்ட் டைரக்ஷன், அதாவது பிக்கு அலாங்க அதே டைரக்ஷன்லேயே இருக்குது. இன்னொன்று அப்படியே பிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இதை அலாங் த டைரக்ஷன் அதுக்கு இணையாக இருக்கிறத நான் ஸ்பின் அப்புன்னு சொல்கிறேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், அப்போ இந்த ஸ்பின் இதை வச்சுட்டு நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான். ரைட், திஸ் இம்ப்ளைஸ் தட் தி மேக்னெட்டிக் ஸ்பின் எம்எஸ் டேக்ஸ் டூ வேல்யூஸ் ஃபார் அன் எலக்ட்ரான் சச் அஸ் எம்எஸ் 1/2 ஸ்பின் அப், அதே இது எம்எஸ் -1/2 ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஸ்பின் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பான். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இஸ் 1/2 ஸ்பின்னு, ஃபார் ஃபோட்டான் ஸ்பின் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், இது கொஞ்சம் ஹார்டான டாபிக் தான். மீன் ஸ்பின்னுங்கிற விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த ஸ்பின்னுங்கிறது நம்ம நார்மலாக ரொட்டேஷன் எடுத்துக்க முடியாது. இது ஆங்குலர் மொமெண்டமை டெபிட் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. இந்த ஸ்பின் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப ஸ்பின் அப்பாக இருக்கலாம், ஸ்பின் டவுனாக இருக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டான் நியூட்ரானுக்கும் அதே 1/2 வேல்யூஸ் தான். ஃபோட்டோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பின்னோட வேல்யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். கம்பேரிசன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் குட் நியூஸ், நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கேட்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ரைட், டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் நம்ம படிச்சிருக்கிறோம். டயா மேக்னட்டிசம், பேரா மேக்னட்டிசம், ஃபெரோ மேக்னட்டிசம். அது என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றும் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது மேக்னட்டைசிங் ஃபீல்டுக்கு அப்படிங்கெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஒரு டேப்லெட் காலமாக போட்டிருப்பான். ஃபர்ஸ்ட், மேக்னட்டைசிங் ஃபீல்டு ஆப்சன்ட், ஹெச்எஸ் ஈக்குவல் டு 0, அதாவது நான் எந்த ஃபீல்டும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கும், அந்த மாலிகுல்ஸ் எப்படி அலைன் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். ஃபீல்டு எதுவும் கொடுக்கல அப்படின்னா டயா மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஒன்றுமே இருக்க, 0 மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். அதே இது பேரா மேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும், அதனால நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பட் ரேண்டம் அலைன்மெண்ட் இருக்கும். அதே இது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் அ டொமைன் பட் தே ஆர் ரேண்டம்லி அலைன். அதாவது டொமைன்ங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ராவாக ஃபெரோ மேக்னட்டிசம்க்கு வரும். பாருங்கள், ஹெச் 0 இருக்கிறப்ப, அதாவது நான் ஃபீல்டு வெளியிலேருந்து கொடுக்காதப்ப டயாவுக்கு வந்துட்டு ஒன்றும் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது. பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தே ஹாவ் அ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பட் தே ஆர் ரேண்டம்லி அலைன்ட். ஃபெரோ மேக்னட்டிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டொமைன்ஸ்க்குள்ள தே ஹாவ் அ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இப்ப நான் மேக்னட்டைசிங் ஃபீல்டு அப்ளை பண்றேன் அப்படின்னா, அதாவது ஒரு நான் ஜீரோ ஹெச் வேல்யூ கொடுக்குறேன், வெளியிலிருந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்ட் ஒரு மேக்னட்டைசிங் ஃபீல்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ டயோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, தே அலைன் ஆப்போசிட் டு த ஃபீல்ட், ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. அதாவது இங்க பக்கத்துல சொல்லியிருப்பான் மேக்னட்டைசேஷன் சொல்லியிருப்பான், நான் ஹெச் இன்க்ரீஸ் பண்ணனா அது அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. அப்போ இந்த எம்முக்கும் ஹெச்சுக்கும் உண்டான டயக்ராம் அதாவது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்னுடைய சசப்டபிலிட்டி நெகட்டிவா இருக்கும், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி லெஸ் தான் யூனிட்டி, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்துட்டோம், ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இட். ஓகே ரைட். இப்போ இதே இது பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தே ஆர் அலைன்டு வித் அ ஃபீல்டு, நான் கொடுக்குற ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அந்த மெட்டீரியல்ஸும் அலைன் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இங்கே கிராஃப் இந்த மாதிரி இருக்கும், அந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லி சொல்றோம், யாரு சசப்டபிலிட்டியோட வேல்யூ. அதே இது ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி என்னவா இருக்கும்னா, இட் இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வென் இட் கம்ஸ் டு ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல், தே ஆர் அலைன்டு வித் த ஃபீல்ட், நான் கொடுக்குற ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் ஆகுது, அப்ப நல்ல மேக்னட்டிஸ் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ இந்த கிராஃப் என்ன மாதிரியும் சசப்டபிலிட்டியோட வேல்யூ பாசிட்டிவாகவும் லார்ஜாகவும் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு கர்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த கர்வுக்கு ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கும். இந்த ஸ்லோப் தான் சசப்டபிலிட்டிங்கிறத நீங்கள் படிச்சிருப்போம். ஸோ எதை வச்சு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிராஃப் வச்சு தான். அண்ட் ஃபைனலாக ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் இது வெரி லார்ஜ். பெர்மியபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு தனக்குள்ள மேக்னட்டிக் ஃபீல்டு லைன்ஸை அலோவ் பண்ணுது, மேக்னட்டிக் ஃபீல்டை தனக்குள்ள எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி தான் பெர்மியபிலிட்டி. அது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா ஃபார் கம்பேரிசன், ஓகே அது எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஃபெரோ மேக்னட்டிக் லார்ஜாக இருக்கும், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மேக்னட்டிக் ஃபீல்டு ஈஸியாக உள்ள அலோவ் பண்ணும், ஈஸியாக மேக்னட்டைஸ் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். பேராமேக்னட்டிசம் ஃபெரோ மேக்னட்டிக் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக மேக்னட்டைஸ் ஆகும். டயா மேக்னட்டிசம்ங்கிறது மேக்னட்டைஸ் ஆக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹிஸ்டரிசிஸ், ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னா என்னன்னா லேகிங் பிஹைண்ட்னு அர்த்தம். அது எது எது லேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வென் அ ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் கேப்ட் இன் அ மேக்னட்டைசிங் ஃபீல்ட், த மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னட்டைஸ்ட் பை இண்டக்ஷன் கொடுத்துருப்பான். பாருங்க, நம்ம ஒரு ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியலை எடுத்துக்க போகிறோம். ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்னால நமக்கு தெரியும் அயன், கோபால்ட், நிக்கல், இது எல்லாமே ஒரு நல்ல மேக்னட்டைஸ் ஆகக்கூடிய மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வெளியிலிருந்து ஒரு மேக்னட்டைசிங் ஃபீல்டை உள்ளே கொடுக்குறோம். அப்போ வெளியிலிருந்து நம்ம ஒரு ஃபீல்டை கொடுத்தோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா மேக்னட்டைஸ் ஆகும், அல்லது அதுக்குள்ள ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ரைட். ஸோ ரெண்டு மேக்னட்டிக் ஃபீல்டு எனக்கு இருக்கு, ஒன்று வந்து நான் வெளியிலிருந்து கொடுக்கறது, இன்னொன்று அந்த மெட்டீரியல தானாக உண்டாகக்கூடியது மேக்னட்டிக் ஃபீல்டு, அதை நம்ம மேக்னட்டிக் இண்டக்ஷன் அல்லது மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகே ரைட், இதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் தட் வேரியேஷன் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் B vector with magnetizing field H vector is not linear னு கொடுத்திருப்பான். இதுதான் நம்ம என்டைய டிஸ்கஷன்ல எடுத்துக்க போறோம். பாருங்க, நாம கொடுக்குற ஃபீல்டு மேக்னட்டைசிங் ஃபீல்டு H vector, நம்ம வெளியிலிருந்து கொடுக்குற ஃபீல்டு எது மேக்னட்டைசிங் ஃபீல்டு H vector, அதனால அந்த ஆப்ஜெக்ட்ல ஏற்படக்கூடிய மேக்னட்டிக் இண்டக்ஷனை தான் நம்ம இங்க B vector வைக்கிறோம். இப்போ நான் H vector அதாவது நான் கொடுக்குற ஃபீல்டை அதிகப்படுத்தணும்னா, B vector உடனே ரைஸ் ஆகிடுப்பான் அப்படின்னா கிடையாது, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். ஹெச் வெக்டாரை விட பி வெக்டார் எப்பவுமே கொஞ்சம் பின்தங்கியே இருக்கும், லேக் ஆகியே இருக்கும். இந்த ஃபினோமினா தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஹிஸ்டெரிசிஸ் சொல்கிறோம். இது நம்ம இந்த கிராஃபை வச்சு மேக்னட்டைசேஷன் டீ மேக்னட்டைசேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே அழகாக அப்படிங்க, நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஹிஸ்டெரிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நல்ல மேக்னட்டைஸ் ஆகக்கூடிய ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ரெண்டு ஃபீல்டு இருக்கு, ஒன்று நாம கொடுக்கக்கூடிய மேக்னட்டைசிங் ஃபீல்ட் ஹெச் வெக்டார், இன்னொன்று அந்த மெட்டீரியலில் உண்டாகக்கூடிய மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட் ஒரு மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் லீனியர். லீனியர்னா என்ன அர்த்தம், ஹெச் அதிகமாச்சுன்னா பி அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹெச்சை விட பி எப்போவுமே லேக் ஆகுது, பின்தங்கியே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ். ஸோ ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னாலே லேகிங் பிஹைண்ட், இதை மைண்டில் வச்சுக்கோம். லேக் ஆகுறது அப்படின்னா பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஷியோ பி பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மியூ இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். இந்த ரேஷியோ வந்து எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இட் இஸ் நாட் லீனியர் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். ஓகே ரைட். இப்போ ஒரு ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அயன்.
அதை மேக்னடைஸ் பண்றோம். எப்படி அப்படின்னா, இட் இஸ் மேக்னடைஸ்ட் ஸ்லோலி பை அ மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் வெக்டர். நம்ம உடனே சொன்ன மாதிரி நாம கொடுக்குற ஃபீல்டு மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் வெக்டர் கொடுத்து அந்த அயனை ஸ்லோவா மேக்னடைஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, the magnetic induction B vector of the material increases from point A with the magnitude of the magnetizing field and then attains a saturation level அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டயகிராம் வந்து சொல்லிறேன், கொஞ்சம் கிராஸ்ப் பண்ணிக்கோ. இந்த கிராஃப் பாருங்க, இட் இஸ் a graph between H and B. நல்லா கவனிங்க, இது ஒரு கிராஃப், ஒரு பிளாட், ஹிஸ்டெரிசிஸ் பிளாட்னு சொல்லிருப்பாங்க. ஃபார் B versus H, ஹெச்ங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு, பிங்கிறது ஒய் ஆக்சஸ்ல இருக்கு. ஹெச்ங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு அல்லது நாம கொடுக்குற ஃபீல்டு தான் ஹெச். பிங்கிறது ஃபிளக்ஸ் டென்சிட்டி ஆர் மேக்னட்டிக் இண்டக்ஷன், இது அந்த மெட்டீரியல்ல உருவாகுது. ஸோ ஒரு அயன் மாதிரி ஒரு மெட்டீரியல், ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல் எடுத்து ஹெச்ங்கிற ஒரு ஃபீல்டை நான் கொடுக்குறப்ப பி எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப் வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ரைட், நம்ம ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஆரஞ்சின் ஏங்கிற பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்க போறோம். இந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட்ல ஹெச்சோட வேல்யூவை நான் எக்ஸ் ஆக்சஸ்ல அதிகப்படுத்துறேன். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ஹெச்சோட வேல்யூ நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தினா அப்படின்னா பி உடனே அதிகமாயிருது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல ஒரு கர்வ்ட் லைன் போதுங்களா, ரைட்? இந்த கர்வ்ட் லைன் எதை காட்டுது அப்படின்னா ஹெச்சும் பியும் நான் லீனியர் அப்படிங்கிறத காட்டுது. நான் லீனியர் அப்படின்னாலே என்ன நமக்கு தெரியும், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. அதுதான் இங்க பாக்குறோம். அப்ப ஹெச் அதிகமானாலுமே பி உடனே அதிகமாயிருது கிடையாது, அது ஸ்லோவா கிராஜுவலா ரைஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் ஹெச் வேல்யூக்கு மேக்சிமம் ரீச் பண்ணிடுது. இதுக்கு மேல அங்க பி அதிகமாயிருக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்னதான் ஹெச்சோட வேல்யூ அதிகப்படுத்தினாலுமே பியோட வேல்யூ என்ன போறது இல்லை, அதிகமாக போறது இல்லை. அதுதான் நம்ம சாச்சுரேஷன் சொல்றோம். அதாவது இந்த மெட்டீரியல் இதுக்கு மேல மேக்னடைஸ் ஆக போறது கிடையாது, ரைட்? சோ மறுபடியும் சொல்றேன், ஹெச்சோட வேல்யூவை நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறப்ப ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பியோட வேல்யூ சிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது, அண்ட் இதுக்கு மேல அது அதிகமாக போறது கிடையாது. அதுதான் நான் சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன், ரைட்? சரி, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நான் ஹெச்சோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன், ஹெச்சோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்றேன். அப்படி டிக்ரீஸ் பண்ணா அப்படின்னா மறுபடியும் அதே பாதையில ரிட்டர்ன் வருமா சார் எனக்கு? அதாவது ஏல இருந்து சி போச்சு, ஏல இருந்து எங்க போனோம், சிக்கு போனோம், அதே பாத்துல மறுபடியும் ஏக்கு வருமா அப்படின்னா வராது. இப்போ ஏன்னா நம்ம முன்னமே பார்த்துருக்குறோம் பியோட வேல்யூ எப்பவுமே ஹெச்சோட கொஞ்சம் லேக் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அப்போ ஏல இருந்து சி போயிருக்கிறோம், இப்போ மறுபடியும் குறைக்கிறப்ப ஹெச்சோட வேல்யூவை அது அதே பாத்துல வராம இன்னொரு புது பாதையை ஃபாலோ பண்ணுது, சி டிங்கிற பாதையை ஃபாலோ பண்ணுது. சி டி, ஓகே, இட் கோஸ் ஃப்ரம் ஏ டு சி, நவ் இட் கோஸ் ஃப்ரம் சி டு டி. அப்போ இங்க சி டு டி, இந்த டிங்கிற பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஹெச்சோட வேல்யூ என்ன, ஜீரோ ஆயிடும். ஆமா தானே, இந்த டிங்கிற பாயிண்ட்ல பாருங்க ஹெச்சோட வேல்யூ ஜீரோ. ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல ஒன்றும் கிடையாது, ஒய் ஆக்சஸ்ல தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஹெச் நான் கொடுக்குற ஃபீல்டு ஜீரோ ஆனாலுமே அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபிளக்ஸ் டென்சிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அந்த மெட்டீரியல் ஹெச்சோட வேல்யூ ஜீரோ ஆனாலுமே, நான் கொடுக்குற ஃபீல்டு ஜீரோ ஆயிட்டாலுமே தனக்குள்ள ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை பிடிச்சி வச்சிருக்கு. அதுதான் நம்ம ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிட்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தி எபிலிட்டி டு ஹோல்டுன்னு அர்த்தம். அதாவது பிடிச்சு வச்சுக்கக்கூடிய எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ ஆரம்பத்தில் ஏல இருந்து சிங்கிற பாதைக்கு போகுது, இப்போ ரிட்டர்ன் வர்றப்ப நான் கம்மி பண்றப்ப ஹெச்சோட வேல்யூவை இன்னொரு சி டு டி போகுது. அப்போ டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னட்டைசிங் ஃபீல்டு ஹெச்சோட வேல்யூ ஜீரோ ஆனாலும் பியோட வேல்யூ ஜீரோ ஆகல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்குள்ள ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு ரீட்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் நம்ம ரிட்டன்டிவிட்டின்னு சொல்றோம், ரைட்? இப்ப பாருங்க, அந்த மெட்டீரியல் மேக்னட்டிக் ஃபீல்டே கொடுக்கல தானே, ஆனாலும் மேக்னட்டா இருக்குது, நம்ம தானே. அப்போ அந்த மேக்னட்டிக் அந்த மேக்னட்டிசத்தை நான் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்றது, ஹெச்சோட வேல்யூவை ஜீரோவா இருக்கிறத இப்ப நெகட்டிவ் டைரக்ஷன்ல ரைஸ் பண்ண, மேக்னட்டைசிங் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருப்பான். ஓகே, இப்ப மெட்டீரியல் டிங்கிற பாயிண்ட்ல இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் மேக்னட்டிக் ஃபீல்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, அதை ஜீரோ ஆக்கிறதுக்கு நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு மேக்னட்டைசிங் ஃபீல்டை கொடுக்குறேன், அது மைனஸ் ஹெச். ஓகே, ஆரம்பத்தில் பிளஸ் ஹெச் கொடுத்தோம், இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ மைனஸ் ஹெச் கொடுத்து டீல இருந்து எங்கே கொண்டு வர்றேன், ஈக்கு கொண்டு வர்றேன், ரைட்? இப்போ இந்த ஈங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட்ல ஒய் ஆக்சஸ்ல ஒன்றும் கிடையாது, அதாவது பியோட வேல்யூ ஜீரோ. இதோட வேல்யூ ஜீரோ, பி ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ ஜீரோ ஆகுது எங்க, ஈங்கிற பாயிண்ட்ல. அப்ப ஈங்கிற பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா
இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்த அந்த ரிட்டன்ஷன், அந்த ஆப்ஜெக்ட் ஹோல்டு பண்ணி வச்சிருந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜீரோ பண்ணிட்டோம். அப்படி ஜீரோ பண்றதுக்கு நான் கொடுக்குற ஒரு நெகட்டிவ் மேக்னட்டைசிங் ஃபீல்ட் இருக்குல்ல, அது கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், நெகட்டிவ் ஹெச் வேல்யூ ரைஸ் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல சேச்சுரேஷன் ரீச் பண்ணும். அந்த மெட்டீரியல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னட்டைஸ் ஆகி நெகட்டிவ் எண்ட்ல சேச்சுரேட் ஆகும். அதுதான் சேச்சுரேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். இப்போ மறுபடியும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நான் ஹெச் அதிகப்படுத்தினா அப்படின்னா இப்படி போகும், இங்கே ஜியோட வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு கோயர்சிட்டிவிட்டி ரெசிடியூவல் மேக்னட்டிசம்லாம் இருக்கும், மறுபடியும் இட் ரைசஸ். இப்போ பாருங்க நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஹெச்சோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம், பியோட வேல்யூ இங்கே போயிடுது, அதை சேச்சுரேஷன் சொல்கிறோம். மறுபடியும் நான் ஹெச்சோட வேல்யூ கம்மி பண்ணுறப்ப அது அதே பாதையில் வர்றதில்லை, சியிலேருந்து டிக்கு போகுது. அப்போ டிங்கிற பாயிண்ட்ல ஹெச்சோட வேல்யூ ஜீரோ, ஆனா பி ஒரு நான் ஜீரோ வேல்யூவா இருக்குது. அப்போ ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம், ஃபிளக்ஸ் டென்சிட்டி இருக்குன்னு பாக்குறோம், அதான் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்றோம். அந்த ஃபிளக்ஸ் டென்சிட்டியை ஜீரோ ஆக்குறதுக்கு நான் ஆப்போசிட் சைட்ல ஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன்னு பாக்கலாம். அப்படி ஆப்போசிட் சைட்ல நான் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஜீரோ கொண்டு வரேன், அதுதான் ஈங்கிற பாயிண்ட்ல நடக்குது, அதை கோயர்சிவிட்டின்னு சொல்றோம். இன்னும் நான் நெகட்டிவ் சைட்ல அதிகப்படுத்தினா அப்படின்னா அது அப்படியே எங்க போயிடுதுன்னா சாச்சுரேஷனுக்கு போயிடுது, நெகட்டிவ் சாச்சுரேஷனுக்கு போயிடுது. மறுபடியும் இந்த ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணா அப்படின்னா எனக்கு ஒரு க்ளோஸ்ட் கர்வ் கிடைக்குது. இந்த க்ளோஸ்ட் கர்வ் பாருங்க எங்க இருந்தா, சி டி இ எஃப் ஜி கே சி, இந்த க்ளோஸ்ட் கர்வ் தான் நான் ஹிஸ்டரிசிஸ் லூப்னு சொல்றோம். இது என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே ரைட். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா ஹிஸ்டரிசிஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஹிஸ்டரிசிஸ் மீன்ஸ் லாகிங் பிஹைண்ட். யார் யாருக்கு பின்னாடி லாக் ஆக போறோம் அப்படின்னா, பி ஃபிளக்ஸ் டென்சிட்டி, ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு பின்னாடி லாக் ஆக போகுது. எங்கன்னா ஒரு ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல், அது என்ன அப்படிங்கறத பார்த்து முடிச்சோம். இப்போ இதெல்லாம் புக்கில் உள்ளபடி பார்க்கலாம். ரைட். சாச்சுரேஷன் மேக்னடைசேஷன்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி மேக்சிமம் பாயிண்ட் அப் டு விச் த மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்ட் பை அப்ளைங் தி மேக்னடைசிங் ஃபீல்ட். அதாவது நம்ம இங்கே பார்த்தது இதுதான் சாச்சுரேஷன். ரைட். எந்த அளவுக்கு மேக்சிமமா மேக்னடைஸ் பண்ண முடியுது நம்ம கொடுக்குற ஃபீல்டால அப்படின்னு பார்த்தோம்னா அதான் சாச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட், அந்த ப்ராசஸ் நான் சொன்ன ப்ராசஸ்லாம் இங்கே அப்படியே கொண்டு இருப்பான். அது ஒரிஜினல் பாத்தில் போகாது, சிஏ அப்படிங்கிற ஒரு பாத்தில் இருந்தது, டிஃப்ரெண்ட் பாத் சிடியில் போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்சோட வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறப்ப மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஜீரோ ஆகிறது கிடையாது, இட் ஆஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால ஐம் ப்ரஷிங் இட். அப்போ இதுலேருந்து நான் என்ன இம்ப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, சம் மேக்னட்டிசம் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்பெசிமென் ஈவன் வென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஹெச் ஜீரோனாலுமே கொஞ்சம் மேக்னட்டிசம் ஸ்பெசிமென்லேயே இருக்குது, அந்த ஃபெரோமேட்டிக் மெட்டீரியல்லே இருக்குது. இதுதான் நம்ம ரெசிடியூவல் மேக்னட்டிசம். ரெசிடியூ அப்படின்னாலே மீதமுள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஸ்பெசிமென் இஸ் கால்ட் ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி. இதை தான் நம்ம ரெமனன்ஸ் அல்லது ரிட்டன்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, the ability of the materials to retain the magnetism in them even after the magnetizing field disappears. ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், மேக்னடைசிங் ஃபீல்டு முதல்ல கொடுக்குறோம், கொடுத்துட்டு அதை மறுபடியும் எடுத்துடுறோம். நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை ஸ்டாப் பண்ணாலுமே அந்த மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட மேக்னடைசம் ஹோல்டு பண்ணி வச்சுக்குது, ரீடைன் பண்ணி வச்சுக்குது. அந்த எபிலிட்டியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ரெமனன்ஸ் அல்லது ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். இப்போ அது அந்த மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட மேக்னடிசம் வச்சிருக்குது, அதை டிமேக்னடைஸ் பண்ணுறதுக்கு இன்னோட டு டிமேக்னடைஸ் தி மெட்டீரியல், மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்போது நம்ம கொடுத்த ஃபீல்டுனால ஏற்கனவே அந்த மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட மேக்னடிசம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, அதை காலி பண்ணணும், மறுபடியும் ஜீரோ ஆகணும் அப்படின்னா நான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் மேக்னட்டிக் ஃபீல்டை கொடுக்குறேன். அப்போது என்ன நடக்குது, என்ன பாத்தில் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு ஏஇ இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் இஸ் ரெக்வயர் டு பிரிங் ரெசிடுவல் மேக்னடிசம் டு ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஜீரோ கொண்டு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட மேக்னட்டிக் ஃபீல்டை கொடுக்குறேன். தி மேக்னட்யூட் ஆஃப் தி ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் விச் த ரெசிடுவல் மேக்னடிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிஷஸ் இஸ் கால்ட் கோயர்சிவிட்டி. அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் நான் ஒரு குறிப்பிட்ட மேக்னட்டிசம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம் என்ன ஆகிடுது, வேனிஷ் ஆகுது. வேனிஷ் ஆகுதுன்னா காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் நம்ம கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். இப்போ ஃபர்தராக நான் ஹெச்சோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது இஎஃப்ங்கிற பாதையில் போகும், அது சாச்சுரேஷன் எஃப் ரிவர்ஸ் டைரக்ஷனில் அட்டைன் பண்ணும் அப்படிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்ப தி மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் ஒரு குட்டி குறிப்பிட்ட பாதையில் போகுது. இந்த க்ளோஸ்டு கர்வ் இருக்குல்ல, ஏசி டிஇ எஃப் ஜி கேசி, இதை தான் நம்ம ஹெஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்.
ஒரு டைரக்ஷன்ல மேக்னட்டைஸ் ஆகி அதை மறுபடியும் ஜீரோ கொண்டு வந்து மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மேக்னட்டைஸ் ஆகி மறுபடியும் ஜீரோ கொண்டு வரல அந்த திருப்பி சேச்சுரேஷன் ரீச் பண்றோம். இது ஒரு சைக்கிள் ஆஃப் மேக்னட்டைசேஷன், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்றோம். அதுதான் நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இந்த என்டையர் சைக்கிள் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டிக் இண்டக்ஷன் பி, அதாவது மெட்டீரியல்ல உண்டாகிற மேக்னட்டிக் இண்டக்ஷன் பி லாக்ஸ் பிகைண்ட் மேக்னட்டைசிங் ஃபீல்ட் ஹெச்னு கொடுத்துருப்போம். நம்ம அப்ளை பண்ற ஃபீல்டு ஹெச், அந்த மெட்டீரியல்ல உண்டாகிற மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் ஃபீல்டு வந்து பி. இந்த பி எப்பவுமே யார லேக் ஆகுது அப்படின்னா, பின்தங்கி இருக்குது அப்படின்னா, ஹெச்சை விட பின்தங்கி இருக்குது. திஸ் ஃபினோமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பிகைண்ட் த மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் கால் ஹிஸ்டெரிசிஸ். இந்த ஃபினோமினனை தான் நம்ம ஹிஸ்டெரிசிஸ் சொல்றோம். அப்ப ஹிஸ்டெரிசிஸ்னாலே மீனிங் என்ன அப்படின்னா லேகிங் பிகைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், அதாவது இந்த லேகிங் பிஹைண்ட் நடக்கிறதுனால ஒரு எனர்ஜி லாஸ் ஏற்படுது, அதுதான் நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, டூரிங் தி மேக்னட்டைசேஷன் ஆஃப் த ஸ்பெசிமென் த்ரூ அ சைக்கிள் தேர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். பாருங்க, ஒரு ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இருக்கு, அதை நான் மேக்னட்டைஸ் பண்றேன், அப்புறமா டிமேக்னட்டைஸ் பண்றப்ப எனக்கு அந்த மெட்டீரியல்ல ஒரு குறிப்பிட்ட லாஸ் ஆஃப் எனர்ஜி ஏற்படுது. அந்த மேக்னட்டைசேஷன் டிமேக்னட்டைசேஷனால லாஸ் ஏற்படுது, எந்த ஃபார்ம்லனா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். இது எதனால அப்படி ஏற்படுது அப்படின்னா, இந்த லாஸ் எது கண்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா, டு தி ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுலர் மேக்னட்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாலிகுலர் மேக்னட்ஸ், அதாவது அந்த டைபோல்ஸ் ரொட்டேட் ஆகி ஓரியன்ட் ஆகுறதுனால டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அது மூவ் ஆகுறதுனால எனக்கு ஒரு லாஸ் இன் எனர்ஜி ஏற்படுது, இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். இந்த எனர்ஜி லாஸ் ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல், யூனிட் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்படுற எனர்ஜி லாஸ் த்ரூ ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னட்டைசேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் தி ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கணும். அதாவது ஹிஸ்டெரிசிஸ்ல லாஸ் ஏற்படுதுங்கிறது நமக்கு தெரியுது, அந்த லாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் தி ஹிஸ்டெரிசிஸ் லூப். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லூப். அந்த டோட்டல் கம்ப்ளீட் கர்வ் க்ளோஸ்டு பார்த்தா நம்ம லூப்னு சொல்கிறோம். இதனுடைய ஏரியா, அந்த க்ளோஸ்டு பார்க்கக்கூடிய ஏரியா தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த க்ளோஸ்ட் பாத்துடைய டோட்டல் ஏரியா ஹிஸ்டெரிசிஸ் லாஸுக்கு ஈக்குவலா இருக்கும், இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட், பேஸ்ட் ஆன் திஸ் திங்ஸ் ஹிஸ்டெரிசிஸ் லூப்பை பேஸ் பண்ணி நான் மெட்டீரியல்ஸை ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்ணலாம், ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அல்லது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் பிரிச்சுக்கலாம். இது எதை வச்சு கிளாஸிஃபை பண்றேன் அப்படின்னா, ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ தீஸ் டைப்ஸ். ஓகே, அண்ட் சின்ன ஏரியா இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்னும், அண்ட் லார்ஜர் ஏரியா இருந்துச்சுன்னா ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டெரிசிஸ் லூப் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸில் கிளாஸிஃபை பண்ண முடியும். அதை இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலிக்கன் ஸ்டீல் எடுத்துக்கலாம். சிலிக்கன் ஸ்டீல் வந்து ஒரு சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல். இப்போ சாஃப்ட் அப்படிங்கிறப்ப நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அது அதனுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு அதனுடைய ஏரியா கம்மியாக இருக்குது, அப்போ எனர்ஜி லாஸ் கம்மியாக இருக்குது, அது ஈஸியாக மேக்னட்டைஸ் ஆகும், ஈஸியாக டிமேக்னட்டைஸ் ஆகும். அதே நீங்கள் கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல், அதனுடைய க்ளோஸ்ட் ஏரியா அந்த லூப்போட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது, அப்போ எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம மீன் பண்ணுறோம். அப்போது அந்த மெட்டீரியல் ஈஸியாக மேக்னட்டைஸ் பண்ணவும் முடியாது, ஈஸியாக டிமேக்னட்டைஸ் பண்ணவும் முடியாது. சரிங்களா, பாருங்கள் ரெண்டு மெட்டீரியல் இருக்குது, ஒன்று சாஃப்ட் இன்னொன்று ஹார்ட். இந்த சாஃப்ட் மெட்டீரியல் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல் ஈஸியாக மேக்னட்டைஸ் ஆகும், ஈஸியாக டிமேக்னட்டைஸும் ஆகும். அதை ஈஸியாக நான் மேக்னட்டாகவும் மாற்றலாம், ஈஸியாக மேக்னட் இல்லாமையும் ஆக்கிடலாம். அதே இது கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம மேக்னட்டைஸ் பண்ண முடியாது, ஒரு மேக்னட்டாக மாற்ற முடியாது. ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா மறுபடியும் அதை திருப்பி நான் நார்மல் மெட்டீரியலாக மாற்றுறதும் கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல் மேக்னட்டிக் ஃபீல்டை ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது அதால். ஆனால் இந்த ஹார்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அது மேக்னட்டிக் ஃபீல்டை ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். அப்போ மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக நேரம் எக்ஸிபிட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எதால மேக்னட்டிக் ஃபீல்டை அதிக நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு இந்த சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம், ப்ளஸ் அதை எப்படிலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கீழே பார்ப்போம். ரைட், டேபிள் 3.2, டிஃபரன்சஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், சாஃப்ட் மெட்டீரியல் ஈஸியாக மேக்னட்டாக மாறிடும், ஈஸியாக மேக்னட்டாக எல்லாமே போயிடும். ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மேக்னட்டைஸ் பண்ண முடியாது, நிறைய ஃபீல்ட் நான் கொடுத்தா பண்ணணும். ஒன்ஸ் மேக்னட் ஆகிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு அது மேக்னட்டாக இருக்கும். இதை மைண்டில் வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை பாருங்க.
when external field is removed, na veliyil irundhu kudukura field remove pannitana, magnetization disappears. Odane adu enna aidum, non magnetic material ah maaridum. Veliyil irundhu field nam kuduthu magnetize pandrom, andha field nam remove pannitomna, veliyil kudukura field remove pandrona, ulle irukra magnetization enna aidudhu enakku disappear aidudhu. ஆனா ஹார்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்னடைசேஷன் பர்சஸ் ஃபீல்ட ரிமூவ் பண்ணாலுமே உள்ளுக்குள்ள மேக்னட்டிக் ஃபீல்ட் எனக்கு இருக்க தான் செய்யுது, அது சீக்கிரமா டிமேக்னடைஸ் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏரியா ஆஃப் த லூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஸ்மால் இங்க லார்ஜ் நம்ம பார்த்தது தான். ஸ்மாலா இருக்குன்னா லாஸ் கம்மி, லார்ஜ்னா லாஸ் அதிகம். இப்போ அதை பார்த்துருக்குறோம். ரிட்டன்டிவிட்டி, ரிட்டன்டிவிட்டினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிட்டன்ஷன்னா ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி எப்படி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி. சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கம்மி, அதால மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அதே இது ஹார்ட் மெட்டீரியல்ஸ்னா இட் இஸ் ஹை, ரொம்ப நேரம் அதால மேக்னெட்டா பிஹேவ் பண்ண முடியும். கோயர்சிவிட்டினா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் ஒரு ஃபீல்டை கொடுத்து ரிட்டன்டிவிட்டியை ஜீரோ ஆகணும், அதாவது அந்த இருக்கிற மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஜீரோ ஆகணும், அதுதான் கோயர்சிவிட்டின்னு சொல்றோம். அப்ப கம்மி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை பிடிச்சி வச்சிருக்கேன்னா கம்மியான ஃபீல்டு கொடுத்தாலே அதை ஜீரோ கொண்டு வந்துடலாம். ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை ஜீரோ கொண்டு வரதுக்கு மறுபடியும் நான் ஹை ஃபீல்டை கொடுக்க வேண்டி இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் சசப்டபிலிட்டி அண்ட் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. இந்த சசப்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா எந்த அளவுக்கு அது ஈஸியா மேக்னடைஸ் ஆகுது அப்படிங்கிறது சசப்டபிலிட்டி. பர்மியபிலிட்டிங்கிறது எந்த அளவுக்கு ஈஸியா உள்ள ஃபீல்ட் லைன்ஸ் அலோவ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒண்ணுமே பார்த்துருக்குறோம். சாஃப்ட் மெட்டீரியல் ஈஸியா மேக்னடைஸ் ஆகும், ஈஸியா டிமேக்னடைஸ் ஆகும். அப்ப இந்த சசப்டபிலிட்டியும் பர்மியபிலிட்டியும் யாருக்கு அதிகமா இருப்பா? சாஃப்ட் மெட்டீரியல்ஸுக்கு ஹையா இருக்கும். இந்த ஹார்ட் மெட்டீரியல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு மேக்னடைஸும் ஆகாது, டிமேக்னடைஸும் ஆகாது. அப்போ சசப்டபிலிட்டியும் பர்மியபிலிட்டியும் இதுக்கு லோவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெஸ்டெரெசிஸ் லாஸ், நம்ம ஏரியா ஆஃப் த லூப் தான் ஹெஸ்டெரெசிஸ் லாஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இது ஸ்மாலாக இருக்குன்னா எனக்கு ஹெஸ்டெரெசிஸ் லாஸும் லெஸ்ஸு தான். இங்கே ஏரியா ஆஃப் த லூப் லார்ஜ் அப்படின்னா ஹெஸ்டெரெசிஸ் லாஸ் எப்படி இருக்க போகுது? அதிகமாக இருக்க போகுது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே ரைட். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹெஸ்டெரெசிஸ் லூப் பேஸ் பண்ணி ஏரியா எப்படி இருக்கும், ரிட்டன்டிவிட்டி, கோயர்சிவிட்டி, சசப்டபிலிட்டி, மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த மெட்டீரியல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இந்த ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நேரம் மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அப்போ இதை வச்சு நம்ம பர்மனன்ட் மேக்னெட்ஸை உருவாக்குறோம். ஏன்னா ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஏபிள் டு ஹோல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரொம்ப நேரத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கும். அப்போ இதுக்கு நான் பர்மனன்ட் மேக்னெட்ஸ் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே இது சொலினாய்ட் கோர், டிரான்ஸ்ஃபார்மர் கோர், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இங்கெல்லாம் நம்ம சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்தை பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னன்னா ஒரு காயில் இருக்கும், அதில் கரண்ட் கொடுத்தீங்கன்னா அது மேக்னெட்டாக இருக்கும், கரண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது மறுபடியும் நார்மல் மெட்டீரியலாக மாறிடும். அப்போ ஈஸியாக மேக்னெட்டாக மாறக்கூடிய எபிலிட்டி இருக்கணும், ஈஸியாக நார்மல் மெட்டீரியல் மாறக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அது சாஃப்ட் மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதை எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பான். சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் சாஃப்ட் அயன், மியூ மெட்டல், ஸ்டெல்லாய். ஸ்டெல்லாய்ங்கிறது ஒரு அலாய் ஆஃப் ஸ்டீல், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்காட்டு, ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல், அல்னிகோ, லோட்ஸ்டோன். அதனால தான் இந்த கார்பன் ஸ்டீல், அல்னிகோலாம் பர்மனன்ட் மேக்னெட் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக லேபில் பார்க்குறோம்ல, ஒரு பார் மேக்னெட் மாதிரி பார்க்குறோம்ல, அதெல்லாம் பர்மனன்ட் மேக்னெட் தான். அது மேக்னடைஸ் பண்ணி தான் அப்படி கொண்டு வந்திருக்கோம். அது அல்னிகோவில் செய்யப்பட்டிருக்கோம். அல்னிகோனா அலுமினியம் நிக்கல் கோபால்ட், அதனுடைய அலாய். ஓகே ரைட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் மூலமா அல்லது ஹிஸ்டெரிசிஸ் ப்ராப்பர்ட்டி மூலமா நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுலேருந்து நான் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் ரிட்டன்டிவிட்டி, கோயர்சிபிலிட்டி, பர்மியபிலிட்டி, சசப்டபிலிட்டி அண்ட் எனர்ஜி லாஸ் டூரிங் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் ஈச் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டெரெசிஸ் லூப் இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I can select proper and suitable material for a given purpose. ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். அது ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட்ஸை பற்றி பார்க்குறோம். பர்மனன்ட் மேக்னெட்னாலே பேர்லேயே இருக்குது, இட் ஹாஸ் டு பி பர்மனன்ட். ரொம்ப நேரத்துக்கு மேக்னெட்டாகவே அது பிஹேவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹார்ட் ரொமான்டிக் மெட்டீரியல்ஸ் அல்னிகோலாம் நான் சொன்னேன், அது ரொம்ப நாளைக்கு மேக்னெட்டாகவே பிஹேவ் பண்ணும். ரைட்.
அப்போ அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? தி மெட்டீரியல்ஸ் வித் ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோஹெசிவிட்டி அண்ட் லோ பெர்மியபிலிட்டி, பாருங்க என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இது நம்ம முன்னாடி பார்த்தது தான், அதை அப்படியே சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறான். ரிட்டன்டிவிட்டி ஹையா இருக்கணும், கோஹெசிவிட்டி ஹையா இருக்கணும், பெர்மியபிலிட்டி கம்மியா இருக்கணும். இது எல்லாமே சூட்டபிள் ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, கார்பன் ஸ்டீல் அண்ட் அலுமினியம், ஹார்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல்ஸ் அப்படி எடுத்து கொடுத்தான். ரைட். செகண்ட் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், கரண்ட் கொடுத்தோம்னா மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும், கரண்ட் எடுத்துட்டோம்னா அது உடனே நார்மல் மெட்டீரியலா மாறும், மேக்னெட்டிக் நம்ம லூஸ் பண்ணிடும். அப்போ இது வந்துட்டு சாஃப்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல்ஸ் தான், இதுக்கு சரிப்பட்டுவோம். தி மெட்டீரியல்ஸ் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கணும், ரிட்டன்டிவிட்டி லோவா இருக்கணும், கோயர்சிவிட்டி லோவா இருக்கணும் அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப், அதாவது சாஃப்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல்ஸ். இது வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட் செய்யறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன் அண்ட் மியூ மெட்டல், நிக்கல் அயன் அலாய் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிக்கிறோம். ரைட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், ரெண்டாவது எலக்ட்ரோ மேக்னெட், மூணாவது கோர் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபோர்த் லெசன்ல டீட்டெயிலா படிப்போம். நார்மலா டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜா மாத்துறதுக்கோ இல்ல லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜா மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட். அப்ப இதுல நான் யூஸ் பண்ற காயில்ஸ் இருக்கும், அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஹாவ் ஹை இனிஷியல் பர்மியபிலிட்டி, லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வித் ஸ்மாலர் ஏரியா. இது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போறதுக்கு பெட்டர், பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா அலோவ் பண்ணணும், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகணும், ஹிஸ்டெரிசிஸ் லூப் தின்னா இருக்கணும். ஹிஸ்டெரிசிஸ் லூப் தின்னா இருக்கு அப்படின்னா எனர்ஜி லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் அயன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.11. தி ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் தி வேரியேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வித் தி அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார் த்ரீ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எக்ஸ் ஒய் செட். ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ் எக்ஸ் ஒய் செட். ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஹெச்சுக்கும் எம்முக்கும் உண்டான கிராஃப். ஹெச்ங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, நாம கொடுக்குற ஃபீல்டு, வெளியிலேருந்து கொடுக்குற ஃபீல்டு. எம்ங்கிறது அந்த மெட்டீரியல்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ரெண்டுக்கும் நான் கிராஃப் வரைகிற மூணு விதமான மெட்டீரியல் எக்ஸ் ஒய் அண்ட் செட். இப்போ இந்த கிராஃப் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்னா, இது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏற்கனவே பார்த்துருக்குறோம், டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கும், பெராமேக்னெட்டிக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஃபெரோமேக்னெட்டிக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அந்த ஸ்லோப்ஸோட வேல்யூ வச்சு தான் நம்ம அது என்ன மெட்டீரியல் சொல்ல போகிறோம். கீழே கொடுத்துருப்பாங்க சொல்யூஷனில், ஸ்லோப் ஆஃப் தி எம்ஹெச் கிராஃப் இஸ் அ மெஷர் ஆஃப் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. சசப்டபிலிட்டி இஸ் ஐஎம் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஹெச் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜர். ஸ்லோப்பு பாசிட்டிவாக இருக்கு, அதே நேரத்தில் அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகம் அப்படின்னாலே அது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். ரெண்டாவது ஸ்லோப் பாசிட்டிவ், இதுக்கும் பாசிட்டிவ் தான், ஆனால் வேல்யூ கம்மியாக இருக்கு. முன்னமே சொல்லியிருக்கிறோம் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை விட பேரா வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட் குட் பி ஏ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே இந்த மெட்டீரியல் ஜெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ், நெகட்டிவ் ஸ்லோப்னாலே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அலைன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக டயமேக்னெட்டிக் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ பை தி நேச்சர் ஆஃப் கிராஃப், எப்படி எம் பிஹேவ் பண்ணது ஹெச்க்கு அப்படிங்கிறத வச்சு நான் அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம், கேஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல நாம பார்க்குறோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், நம்ம லெசனுடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தான் ஆரம்பிச்சிருப்போம். நம்ம இவ்வளோ நேரம் இந்த லெசனில் பார்த்தது எல்லாமே மேக்னட்டிசம் பற்றி தான், எப்படி மேக்னெட்ஸ் பிஹேவ் பண்ணது அப்படி இப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்த டாபிக்குள்ளே இப்போ தான் நம்ம உள்ள வந்துருக்குறோம். ஒரு கரண்ட்னால எப்படிலாம் மேக்னட்டிசம் உண்டாகுது அல்லது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா, எஸ்டர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு. இன் 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் எஸ்டர்ட் என்ன ஆகுது அப்படின்னா, வென் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ வயர் டிஃப்ளெக்ட்ஸ் தி நியர் பை மேக்னெட்டிக் நீடல் இன் த காம்பஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஹி நோட்டீஸ்ட் தட் எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ எ வயர் டிஃப்ளெக்ட்ஸ் தி நியர் பை மேக்னெட்டிக் நீடல். ஒரு வயர் இருக்கு, அது வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் போறப்ப பக்கத்தில் ஒரு காம்பஸ் இருந்திருக்குது, அந்த காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருந்ததாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ ஒரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப, த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் நீடல் இஸ் டியூ டு தி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறப்ப ஒரு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதனால தான் இந்த டிஃப்ளெக்ஷன் உண்டாகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ரைட். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்கு, அதில் கரண்ட் நான் ஆரம்பத்தில் கொடுக்க ஆரம்பிச்சப்ப பக்கத்தில் ஒரு காம்பஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு டிஃப்ளெக்ஷனை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது.
அந்த டிஃப்ளெக்ஷன் எதனால உண்டாகுது அப்படின்னா, இந்த கரண்ட் கேரிங் வயரை சுத்தி கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதனாலதான் அந்த டிஃப்ளெக்ஷன் உண்டாகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார் யாரு, எஸ்டர்ட் அப்படிங்கிற. இதுதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஓகே, இப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நான் ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா, த மேக்னெட்டிக் நீடில் இஸ் டிஃப்ளெக்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன் ஓரியன்டாகவும் இருக்குது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் அல்ல பண்றப்ப ஒரு டிஃப்ளெக்ஷன் ஒரு பக்கம் இருந்ததுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் காம்பஸ்ல. இது இந்த தியரி எல்லாம் வச்சுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டே உண்டாது. அதாவது எலக்ட்ரிசிட்டினால மேக்னட்டிசம் உண்டாகும் அப்படிங்கிற ஐடியாவே வருது. அப்போ ரெண்டு பிரான்சஸ் ஆஃப் பிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், ரெண்டையுமே யூனிஃபை பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இது ஒரு வயர், இந்த வயர்ல இது ஒரு சுவிட்ச், லிவர் மாதிரி இருக்குல்ல, இந்த லிவரை புல் பண்ணீங்கன்னா இதுல போய் பட்டுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ காம்பஸ் ஷோஸ் நோ டிஃப்ளெக்ஷன் வென் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த வயர். இந்த லிவரை நான் என்ன புல் பண்ணல, அப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகல, இது ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்ப காம்பஸ் அது பாட்டுக்கு ரெஸ்ட்ல இருக்கு. செகண்ட் பிங்கிற டயக்ராம்ல பாருங்க, டிஃப்ளெக்ஷன் ஷோன் பை காம்பஸ் நீடில் டியூ டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி வயர். சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு இந்த வயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால காம்பஸ்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை நம்மளால உணர முடியுது அப்படிங்கறத பாக்குறோம். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அண்ட் சர்க்குலர் லூப் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். கரண்ட் கேரிங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட்டான கண்டக்டர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு, அது பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் கொண்டு போனோம் அப்படின்னா, த நீடில் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க் அண்ட் டிஃப்ளெக்ட்ஸ் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காம்பஸ் நீடில் வந்து ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஒரு திருப்பு விசை உணர்ந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அலைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அதை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த காம்பஸ் வச்சு நம்ம அந்த லைன்ஸை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் அ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் the nature of the magnetic field is like concentric circles having their common center of axis of the conductor அப்படிங்கறது சொல்லிருப்போம். அதாவது இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இது ஒரு வயர், இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஒரு வயர், அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உண்டாகுது அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இந்த கீழே உள்ள டயக்ராம்ல காமிச்சிருக்கிறோம் ரைட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா ஒரே சென்டர் உள்ள சர்க்கிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரைட். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, தே ஆர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறோம். த டைரக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் தி கண்டக்டர்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குன்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், கிளாக் வைஸ் இருக்குமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா இருக்குமா, கிளாக் வைஸ்னா கடிகாரம் உள்ள திசை, ஆன்டி கிளாக் வைஸ்னா கடிகாரம் உள்ள எதிர் திசை. அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அதனுடைய ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இஸ் இன்க்ரீஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் ஆல்சோ இன்க்ரீஸ். கரண்ட் நான் அதிகப்படுத்தினா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகும் அப்படிங்கிறத பார்க்கும். அண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும் எதை வச்சு அப்படின்னா, டிக்ரீசஸ் ஆஸ் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த கண்டக்டர் இன்க்ரீசஸ். இந்த டயக்ராம் பாருங்க, கரண்ட் அதிகப்படுத்தலாம் ஃபீல்டு அதிகமாகும், டிஸ்டன்ஸ் அதிகமாக கண்டக்டர் விட்டு தள்ளி போனோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து குறையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு. அடுத்ததா சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் எடுத்துக்கிறோம். சர்க்குலர் காயில்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்கல்ல, என்ன மாதிரி ஒரு காயில் மாதிரி இங்கே இருக்குல்ல, இப்படி நிறைய வயர்ஸை சுற்றி வச்சிருக்கிறோம், அதில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அப்படிங்கிறத பார்க்கப்போம் ரைட். இப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்து சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, த நீடில் ஆஃப் தி மேக்னெட்டிக் காம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க் அண்ட் டிஃப்ளெக்ட்ஸ் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கேயும் ஒரு அலைன்மெண்ட் ஏற்படுது. வி நோட்டீஸ் தட் அட் சர்டன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இன் தி விசினிட்டி ஆஃப் தி காயில் சொல்லியிருப்பாங்க, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் சர்க்குலர். ஒரு சில இடங்களில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சர்க்குலராக இருக்கு, சில இடங்களில் தே ஆர் நியர்லி பேரலல் டு ஈச் அதர், அதாவது நியர் த சென்டர் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரைட். அண்ட் அதை நம்ம இங்கே டயக்ராம் வச்சு பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இந்த காயில் இருக்கு அப்படின்னா இப்படி சுற்றி வச்சிருக்கிறோம், காயில வயர்ஸை சுற்றி வச்சிருக்கிறோம், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப இப்போ இந்த இடத்துலலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள்ஸாக இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும் இங்கேயோ இங்கேயோ எட்ஜஸ் ஆஃப் த காயில்ஸில். சென்டரில் பாருங்க கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருந்துச்சா, ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டோ, அது ஃபீல்டு லைனை
கிட்டத்தட்ட தேவர பேரலல் லைன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அது கீழே உள்ள டயக்ராம்லையும் காமிச்சிருப்பான். இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் சரி பிங்கிற பாயிண்ட்லையும் சரி காயிலோட எண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கிள்ஸாக இருக்கு. அதே இது சென்டர் வர வர எக்ஸ்பேண்ட் ஆகி கிட்டத்தட்ட இது இடவாயிடுது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு. அப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா ஒரே டைரக்ஷன் ஒரே மேக்னெட்டியூட் அப்படிங்கிறப்ப இட் இஸ் யூனிஃபார்ம். அதே இது இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்குலர் அப்படிங்கிறப்ப டைரக்ஷன் மாறிட்டு இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் மாறிக்கிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அப்போ இது நான் யூனிஃபார்ம் ரைட். இப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் தி காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும்னு நான் சொல்லலாம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் த ஃபீல்டு ப்ரெசன்ட் நியர் த சென்டர் ஆஃப் த காயில் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம். ஒரு சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் இருக்கு அப்படின்னா இதனுடைய சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் அதே இது இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்ல அங்கெல்லாம் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஏன்னா வேல்யூ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சர்க்குலர் காயிலில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்க்ரீஸ் இஃப் வேல்யூ த கரண்ட் இந்த காயில் ஆர் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் போத் ஆர் இன்க்ரீஸ். இப்போ இந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒன்று கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். போலாரிட்டி அதாவது நார்த் போலா சவுத் போலா எதை வச்சு நான் நார்த் போல் சவுத் போல் சொல்கிறது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். ரைட் ஹேண்ட் தம் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வென் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் கண்டக்டர் இஸ் நோன். அதாவது ஒரு கண்டக்டரில் கரண்டோட டைரக்ஷன் என்னங்கிறத வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுறோம். பேர்ல இருக்கிற மாதிரி ரைட் ஹேண்ட் எடுத்துக்க போகிறோம், தம் அண்ட் ஃபிங்கர்ஸ் அதனுடைய டைரக்ஷனை வச்சுட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ரைட். இங்கே கொடுத்துருப்பாங்க அசிம் தாட் வி ஹோல் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அவர் ரைட் ஹேண்ட். நம்மளுடைய ரைட் ஹேண்டில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பிடிச்சிருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் கீழே கொடுத்துருப்பாங்க இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், நம்ம ரைட் ஹேண்டில் இப்படி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா the thumb points in the direction of current flow, then the fingers encircling the conductor point in the direction of magnetic field lines produced nu kuduthirupanga nama thumb irukla neenga ipa keela diagram la pathinga puriyum the thumb vandu current oda direction neenga eye oda direction upward direction la kuduthirukranga appo thumb vandu upward direction ah point panicha appadina inda fingers endha direction la roll avudho adhu da magnetic field oda direction ah irukum appingiradha paakkrom. இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பான் கரண்ட் இந்த ஒயர் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷனை தம் வந்து பாயிண்ட் பண்ணுது, அந்த ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில் ரோல் ஆயிருக்குதோ அதுதான் எயிட் பாயிண்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கரண்டோட டைரக்ஷன் வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ரைட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறான் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறதை அசியூம் பண்ணிட்டோம்னா தம் வந்து கரண்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அந்த என்சர்க்லிங் ஃபிங்கர்ஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுடைய டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதை டிஃப்ரெண்ட் இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதே பர்பஸுக்கு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மேக்ஸ்வெல்ஸ் ரைட் அண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கார்க் ஸ்க்ரூ அப்படின்னா ஒரு ஸ்க்ரூனே நம்ம எடுத்துக்கலாம், நார்மல் ஸ்க்ரூ கூட எடுத்துக்கோங்க. கார்க்கை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, அதனால் கார்க் ஸ்க்ரூன்னு சொல்கிறாங்க. ஓகே ஜென்ரலாக ஒரு ஸ்க்ரூவே எடுத்துக்கோங்க. மேக்ஸ்வெல்ஸ் ரைட் அண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இதுவும் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகுது. இஃப் வி ரொட்டேட் ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ யூசிங் எ ஸ்க்ரூ டிரைவர் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் அஸ் த டைரக்ஷன் இன் விச் தி ஸ்க்ரூ அட்வான்சஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பான் ரைட். ஒன்றும் இல்லை ஒரு ஸ்க்ரூவை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறதா அசீவ் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை ஸ்க்ரூ பண்ணுவோம்ல, அப்போ அதை டைட் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கல்ல, அது ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரூ ஒரு டைரக்ஷனில் போகும்ல, இன்வர்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுனீங்கன்னா இன் உள்ளே போகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுனீங்கன்னா வெளியே போகும். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக சுற்றுறப்ப உள்ளே போகுதுல, அந்த உள்ளே போகிற டைரக்ஷனை நம்ம கரண்டோட டைரக்ஷன் அசீவ் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோமோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான் ரைட். இது என்ன டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரியும். இதுதான் ஒரு ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ இந்த டைரக்ஷனில் போகணும்னா அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் போகணும்னா அதில் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி ஆகணும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த அப்வர்டு ஸ்க்ரூ போகிற டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷன்னா நான் ரொட்டேட் பண்ணுற டைரக்ஷன் தான் என்னவாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷனாக இருக்கும். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத வச்சு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்
okay, either Maxwell's right hand corkscrew rule. Example 3.12. The magnetic field shown in the figure is due to current carrying wire. In which direction does the current flow in the wire? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதாவது இந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஒயர், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு ஒயர். இங்கே இன்டு மார்க்ஸ் போட்டு காமிச்சிருக்கிறாங்க, இங்கே டாட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இன்டு மார்க்ஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இட் டினோட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பி ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் இன்டு த பேஜ், இன்டுங்கிறது பாயிண்ட் இன்டு அப்படிதான் மெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்டு மார்க்ஸ் எதை மெயின் பண்ணுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக போகுது அப்படிங்கிறது மெயின் பண்ணுது. அந்த இடத்துல பாருங்க, இந்த வைரஸ் சுற்றி சர்க்குலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதை நான் வரைஞ்சி காட்ட முடியாதனால இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கிறான். ஓகே, அப்போ இன்டு மார்க்ஸ் இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வளைஞ்சு உள்ளே போகுது. இந்த டாட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இட் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த பேஜ், அங்கிருந்து வெளியில் வருது. அப்போ ஓவரா ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ரைட். ஸோ இந்த டாட்லேருந்து வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இன்டு இருக்கிற இடத்துல உள்ள போகுது, அப்படியே பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனோட டைரக்ஷன்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தட் இஸ் தி க்வெஸ்சன். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒயர் இருக்குது, இதை நான் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறதா நினச்சிக்கிறேன். அப்போது இந்த ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அதுதான் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க, டாட்டில் ஆரம்பித்து கிராஸில் போய் முடியுது. அப்போ இந்த டைரக்ஷன், இந்த ரெட் லைன்ஸ் போட்டிருக்கிறாங்களே, டாட்டில் ஆரம்பித்து வெளியில் வந்து இன்வர்டாக போகுது. இப்படி தானே இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபிங்கர்ஸ் இந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுதுன்னா தம்பு அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அதுதான் கரண்ட்டுடைய டைரக்ஷன், ஐயோட டைரக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ பை யூசிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல், இந்த பர்டிகுலர் கேஸுக்கு கரண்ட்டுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். இப்போ கொடுத்துருப்பாங்க, யூசிங் ரைட் ஹேண்ட் ரூல் கரண்ட் ஃப்ளோஸ் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு, இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபெரோ காந்த பொருட்கள்னா என்ன, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஒரு அணு அல்லது மூலக்கூறு நிகர காந்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஃபெரோ காந்த பொருட்கள்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பெருங்கூறுகள் அதாவது டொமைன்ஸ் எனப்படும் சிறிய பகுதிகளை பெற்றுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா, காந்த திருப்பு திறன்களும் தானாகவே ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒருங்கமைந்து இருக்கும். ஒரு ஃபெரோ காந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பண்புகளை எல்லாம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து, ஒவ்வொரு பெருங்கூறும் ஒரு குறிப்பிட்ட திசையில் காந்தமாக்கப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் ஒவ்வொரு பெருங்கூரின் காந்தமாக்கு திசையும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டு தற்போக்காக அமைந்துள்ளன. எனவே பொருளின் நிகர காந்தமாக்கல் சுழியாகும். இது மெயின், நிகர காந்தமாக்கல் சுழி. ஏன்னா பாருங்க, இந்த பெருங்கூறுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் இருக்குது. அப்போது இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய நிகர காந்தமாக்கல் என்னவா இருக்கும்னா சுழியாக இருக்கும். அப்போ வெளியிலிருந்து ஒரு ஹெச் அப்படிங்கிற காந்தமாக்கும் புலத்தை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நிகர காந்தமாக்கல் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த படத்திலிருந்து பார்க்குறோம். அடுத்து, புறகாந்த புலத்தில் வைக்கும் பொழுது பின்வரும் இரண்டு நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். புறகாந்த புலத்தின் திசைக்கு இணையாக காந்த திருப்பு திறன்களை பெற்றுள்ள பெருங்கூறுகள் அளவில் பெரிதாகும். அதாவது நான் கொடுக்குற புலத்துக்கும் இணையான திசையில் இருக்கிற பெருங்கூறுகள் என்ன ஆகும்னா பெரிதாகும். அதே இது இணையாக இல்லாத மற்ற பெருங்கூறுகள் சுழன்று புறகாந்த புலத்தின் திசையில் ஒருங்கமையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்போ ஏற்கனவே அதனுடைய திசையிலே இருக்கிறது இன்னும் அதிகமாகும். எதிர் திசையில் இருக்கிறது அல்ல மற்ற திசைகள் இருக்கிறது புலத்தின் திசையில ஒருங்கமையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து, சீரற்ற காந்த புலத்தில் ஃபெரோ காந்த பொருட்களை வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, காந்தபுலத்தின் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிக்க பகுதிக்கு நகர முயற்சிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு, நிக்கல் மற்றும் கோபால்ட். இங்கே படத்தில் காமிச்சிருப்பாங்க, பெருங்கூறு காந்தமாதல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி சிவகாந்த பொருட்கள் காந்தமாகுது அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து இங்கே கீழடி பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே எப்படி நம்ம காந்தத்தன்மையை பயன்படுத்துகிறோம், காந்தமானி அளவியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதன் மூலமா தரைக்கடியில் என்ன பொருட்கள், பூமிக்கடியில் தொன்மையான கட்டமைப்பு ஏதேனும் உள்ளதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தொல்லியல் துறையில நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இந்த படங்கள்லாம் அதுதான் காட்டுது. இதை எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பொருட்களில் காணப்படும் மேக்னடைட் என்ற கனிமத்தை வச்சுதான் நம்ம அதை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறது மூலமா பொருட்கள் வேற வேற பொருட்களா இருக்கும், டையாவா இருக்கலாம், பேராவா இருக்கலாம், அல்லது ஃபெரோவா இருக்கலாம். அதன் மூலமா என்ன மாதிரி பொருட்கள் தரைக்கடியில இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அடுத்து, ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகள். ஒரு நாலு பண்புகள் இருக்கு. காந்த ஏற்பு திறன் நேர்குறி மற்றும் அதிக மதிப்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, ஒப்புமை உட்புகு திறன் அதிகம். அதாவது உள்ளுக்குள்ள புலத்தை அதிக அனுமதிக்கக்கூடிய திறன் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அடுத்து காந்தப்புல கோடுகள் ஃபெரோ காந்த பொருளின் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படும். அதனால இப்ப காந்தப்புல கோடுகளை ஈஸியா உள்ள அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காந்த ஏற்பு திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தாகுவாகும். இது பொதுவாகவே கியூரி விதி அடிப்படையில ஆனது. காந்த ஏற்பு திறனும் வெப்பநிலையும் எதிர்த்தகவா இருக்கும். அதை வச்சு கியூரி வேஸ் விதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றோம். வெப்பநிலை உயரும் போது காந்தத்தன்மை குறையும். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாறும். அந்த வெப்பநிலைக்கு கியூரி வெப்பநிலை. அப்போ கியூரி வெப்பநிலைலாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கான சமன்பாடு ψmc/t-cc கொடுத்துருப்பாங்க. இதுதான் கியூரி வேஸ் விதி. இதுல டி நான் என்ன, சி நான் என்ன அப்படிங்கலாம் கீழே கொடுத்துருப்பான். சி என்பது கியூரி மாறிலி, டி என்பது கெல்வின் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதற்கான வரைபடம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததா தற்சுழற்சினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். சுழற்சி அப்படின்னாலே சுற்றுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இங்க இயற்பியல்ல, அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல, குவாண்டம் எந்திரவியல்ல தற்சுழற்சி முற்றிலும் வேறுபட்டதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். குவாண்டம் எந்திரவியலில் கூறப்படும் தற்சுழற்சி உண்மையில் சுழற்சியை குறிப்பதில்லை, இது உள்ளார்ந்த கோண உந்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது தற்சுழற்சி அப்படின்னாலே சுழறதை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குவாண்டம் பொறுத்தவரையும் உள்ளார்ந்த கோண உந்தத்தை இது குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். புறகாந்த புலத்தில் தற்சுழற்சி வெக்டரின் ஒருங்கமைப்பு நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புகளை பெற்றிருக்கும். உதாரணத்துக்கு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி தற்சுழற்சி s=1/2, அது மேல் நோக்கிய தற்சுழற்சியா இருக்கலாம் அல்லது கீழ் நோக்கிய தற்சுழற்சியா இருக்கலாம். அது புலத்தின் திசையில எப்படி ஒருங்கமைது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம். புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் தற்சுழற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எஸ்ஸோட மதிப்பு 1/2, மற்றும் போட்டானின் தற்சுழற்சி எஸ் வந்து 1. நீங்க காமிச்சிருப்பாங்க குளத்தின் திசையில இருந்துச்சுன்னா மேல் நோக்கிய தற்சுழற்சி, குளத்திற்கு எதிர் திசையில இருந்துச்சு அப்படின்னா கீழ் நோக்கிய தற்சுழற்சி அப்படிங்கிறத படத்துல காமிச்சிருப்பான். அடுத்து காந்த தன்மையின் வகைகளை பத்தி சொல்லியிருப்பான். ஒரு ஒப்பீடு, இப்போ காந்த பொருளின் வகை டயா இருக்கு, பாராகாந்த பொருட்கள் இருக்கு, மற்றும் ஃபெரோகாந்த பொருட்கள் இருக்கு. ஹெச் சுழியா இருக்கும் போது காந்தமாக்கும் புலம் இல்லை அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கும்? இதுல காந்த திருப்பு திறன் இருக்காது. இதுல ஒரு நிகர காந்த இருக்கும், ஆனா மொத்தமா பாக்குறப்ப சுழி அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல எனக்கு டொமைன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம், பெருங்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப ஹெச்சோட சுழியற்ற மதிப்பை பெறும் பொழுது, அதாவது வெளியில இருந்து ஒரு காந்த புலத்தை நான் கொடுக்குறப்ப என்ன ஆகுது? டயா பொருட்களை பொறுத்தவரை எதிர் திசையில ஒருங்கமைது, பாராவும் ஃபெரோவும் புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைது. பாராவை ஒப்பிடும் பொழுது ஃபெரோ பொருட்கள் இன்னும் அதிகமாக காந்தம் புலத்தை உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது காந்தமாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கான வரைகோடுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. அண்ட் காந்த ஏற்பு திறன் எப்படி இருக்கும்? எதிர்குறி மதிப்பை பெறும் டயாவுக்கு நேர்குறி மதிப்பு பாராவுக்கும், நேர்குறியுள்ள பெரிய மதிப்பு ஃபெரோவுக்கும் பெறும். அடுத்து ஒப்புமை உற்பத்தி திறன், அதாவது காந்த புல கோடுகளை எந்த அளவுக்கு அனுமதிக்குது அப்படிங்கிற திறன் எப்படி இருக்கும்? ஒன்றை விட குறைவு, ஒன்றை விட அதிகம் இங்கு, அண்ட் இங்க மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கெல்லாம் பார்க்குறோம். ரைட். அடுத்ததா காந்த தயக்கம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டாபிக்கை பார்க்குறோம். காந்தமாக்கு புலத்தை பொறுத்து காந்த புலத்தில் ஏற்படும் மாறுபாடு நேர்போக்கு தன்மையற்றது. அதாவது ஹெச்சும் பியும் நேர் தகவலை இருக்காது, ரெண்டும் மாறும். அதாவது ஒன்றன் பின் ஒன்று பின்தங்கி அமையும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது பி பொறுத்தவரையும் எப்பவுமே ஹெச்சுக்கு பின்தங்கியே இருக்கும். அதுதான் நம்ம காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். bh=μ வந்து ஒரு மாறிலி அல்ல அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதாவது நாம கொடுக்கிற புலம் காந்தமாக்கு புலம் ஹெச், அந்த புலத்தினால காந்த பொருள்ல உண்டாகிற காந்த புலம் பி. புரியுதுங்களா? நாம கொடுக்கிற புலம் ஹெச், அதனால உண்டாகிற புலம் பி. இப்ப இது ரெண்டுக்குமான ஒரு வரைபடம் தான் நான் பிக்கும் ஹெச்சுக்கும் இடையேயான வரைபடம், காந்த தயக்க வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆரம்பத்துல ஏங்கிற புள்ளில இருந்து ஆரம்பிச்சோம்னா ஹெச்சோட மதிப்பு அதிகமாகும் பொழுது பியோட மதிப்பு படிப்படியாக முன்னேறி ஒரு தெவிட்டிய நிலையை அடைகிறது. அங்கிருந்து நான் ஹெச்சோட மதிப்பு குறைச்சேன் அப்படின்னா ஹெச்சோட மதிப்பு சுழியாகும் பொழுது பியோட மதிப்பு ஒரு சுழியற்ற மதிப்பை பெற்றிருக்கிறது. அதுதான் காந்த தேக்கு திறன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த காந்த தேக்கு திறனை மறுபடியும் நான் சுழியாக்கணும் அப்படின்னா எதிர் திசையில ஒரு காந்தமாக்கும் புலத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த காந்த நீக்கு திறன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். மறுபடியும் எதிர் திசையில என்ன அதிகப்படுத்தினா அப்படின்னா எதிர் திசையில் எவ்வளோ நிலையை அடையும். திருப்பி நான் முன் திசையில மின் புலத்தை கொடுத்தா அப்படின்னா, காந்தமாக்கு புலத்தை கொடுத்தா அப்படின்னா, அப்போ மொத்தமா பாக்குறப்ப ஒரு காந்த தயக்க கண்ணி எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல சில வரையறைகளை நம்ம பார்க்க போறோம்.
காந்தமாக புலத்தை செலுத்தும் போது பொருள் அடையும் பெரும காந்த தன்மை புள்ளியே திவிட்டிய காந்தமாதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது பெரும மதிப்பு என்னவா இருக்கும், எப்படி அதை எப்படி நான் சொல்றேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பான். அடுத்ததா, காந்தமாக்கு புலம் மறைந்த நிலையிலும், அதாவது எச்சோட மதிப்பு சுழியான பொழுதும், காந்த தன்மையை தக்க வைக்கும் பொருளின் இத்திறமையை காந்த தேய்க்கு தன்மை அல்லது காந்த தேய்க்கு திறன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். காந்த தேய்க்கு திறன் என்ன அப்படிங்கிற வரையறை இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து, பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மையை முழுவதும் நீக்குவதற்காக எதிர் திசையில் செலுத்தப்பட்ட காந்தமாக்கு புலத்தின் எண் மதிப்பே காந்த நீக்கு திறன், கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பொருள்ல இருக்கக்கூடிய காந்த புலத்தை சுழி மதிப்பு அடையிறதுக்கு எதிர் திசையில நான் ஒரு காந்தமாக்கு புலத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுதான் கோயர்சிவிட்டி, காந்த நீக்கு திறன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து, இந்த முழு சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா காந்தப்புலம் பியோட மதிப்பு காந்தமாக்குப்புலம் ஹெச்ஐ விட பின்தங்கியே காணப்படும். இந்த காந்தப்புலம் காந்தமாக்குப்புலத்திற்கு பின்தங்கும் இந்நிகழ்ச்சிக்கு தான் காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம். அதுதான் ஹிஸ்டெரெசிஸ்ன்னு சொல்றோம். பி ஆனது ஹெச்ஐ விட பின்தங்கியே இருக்கிற நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹிஸ்டெரெசிஸ்ன்னு சொல்றோம். இப்ப தயக்கம் என்றால் பின்தங்குதல் என்று பொருள் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து, தயக்க இழப்பு, இந்த காந்த தயக்கம் ஏற்படுறதுனால ஒரு ஆற்றல் இழப்பு ஏற்படுது, அது வெப்ப வடிவில் ஏற்படுது, வெப்ப வடிவில் ஆற்றல் இழக்கப்படும். பல்வேறு திசைகளில் மூலக்கூறுகள் சுழற்சி மற்றும் ஒருங்கமைவதனாலதான் இந்த இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஆற்றல் இழப்பு தயக்க கண்ணியின் பரப்புக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். வன் மற்றும் மென் காந்த பொருட்கள்னா என்ன, குறைந்த பரப்புடைய மென்காந்த பொருட்கள், அதாவது இந்த காந்த தயக்க கண்ணி எடுத்துக்கிறோம்ல, அந்த ஹிஸ்டெரெசிஸ் லூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹிஸ்டெரெசிஸ் லூப் காந்த தயக்க கண்ணியின் பரப்பு குறைந்ததா இருந்துச்சுன்னா அது மென்காந்த பொருட்கள்னும், அதிகமா இருந்துச்சுன்னா வன்காந்த பொருட்கள்னு சொல்றோம். அதாவது திறனிழப்பு குறைவா இருந்துச்சுன்னா மென்காந்த பொருட்கள், திறனிழப்பு அதிகமா இருந்துச்சுன்னா வன்காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை நம்ம இங்க படத்துல பாக்குறோம். வன்காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு கார்பனுக்கு, மென்காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கனுக்கு. இந்த மென்காந்த பொருட்கள் ஈஸியா காந்தமாகவும் ஈஸியா காந்த தன்மை இழக்கவும் செய்யும். அதே இந்த வன்காந்த பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்ம காந்தமாக்க முடியாது, ஆனா ஒரு தடவை காந்தம் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய காந்தத்தன்மை இழக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதை கொஞ்சம் பயன்ல வச்சுக்கோங்க. இது இதன் அடிப்படையில் ஃபெரோகாந்த பொருட்கள், வன் ஃபெரோகாந்த பொருட்களை அட்டவணை மூலமா அதனுடைய பண்புகளை பத்தி சொல்லியிருப்பான். இந்த பண்புகளை பொறுமையை பார்த்தீங்கன்னா புரியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. புறகாந்த புலத்தை நீக்கும் பொழுது உடனடியாக காந்தத்தன்மை மறைஞ்சிரும், இது காந்தத்தன்மை மறையாது. ஏன்னா இது வன் ஃபெரோகாந்த பொருள், காந்தத்தன்மையை ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ பரப்பு சிறியதா இருக்கும், காந்த தயக்க கண்ணியின் பரப்பு பெருசா இருக்கும், அதற்கேற்ற போல தயக்க இழப்பு குறைவு. ஏன்னா பரப்பு சின்னது அப்படிங்கிறப்ப தயக்க இழப்பு குறைவா இருக்கும், இங்க தயக்க இழப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காந்த தேக்கு திறன் எப்படி இருக்கும், நீக்கு திறன் என்னவா இருக்கும், ஏற்பு திறன் மற்றும் காந்த உட்புகு திறன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இங்க பார்த்திருக்கோம். இந்த பண்புகளின் அடிப்படையில் அதை எங்கெல்லாம் நான் பயன்படுத்தலாம், அதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பான். காந்த தயக்க கண்ணியின் பயன்பாடுகள், காந்த தேக்கு திறனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், காந்த நீக்கு திறனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், உட்புகு திறன், காந்த ஏற்பு திறன் மற்றும் முழு சுற்றில் காந்தமாகும் போது ஏற்படும் ஆற்றல் இழப்பு போன்ற தகவல்களை இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுட்டு நிலையான காந்தங்கள் உருவாக்க பயன்படுத்திக்கலாம். நிலையான காந்தங்கள்னா அதற்கு பண்புகள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. அது இது மின்காந்தங்கள்னா அதற்கு என்ன மாதிரி பண்புகள் எனக்கு தேவை, அதற்கு எடுத்துக்காட்டுகள் இங்க இருக்கும். மின்மாற்றி உள்ளகம், மின்மாற்றினா ஒரு குறைந்த மின்னழுத்தத்தை அதிகமாகவோ அல்லது அதிக மின்னழுத்தத்தை குறைவாகவோ மாற்றக்கூடிய ஒரு சாதனத்தை தான் நம்ம மின்மாற்றின்னு சொல்றான். அது என்ன மாதிரி பண்புகளை பெற்றிருக்கணும், அங்க இருக்கிற தயக்க கண்ணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்லியிருப்பான். ரைட், இந்த ப்ராப்ளம் எடுத்துக்காட்டுல எக்ஸ் ஒய் செட்டின் மூன்று காந்த பொருட்கள் இருக்கும். அந்த காந்த பொருட்களுடைய வரை கோட்டை வச்சு அது என்ன மாதிரி காந்த பொருட்கள் அப்படிங்கறத சொல்லிடலாம். என்னென்ன பண்புகள்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபெரோ, இது இருந்துச்சுன்னா அது பாரா டயா அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து, மின்னோட்டத்தின் காந்த விலைகளை பத்தி பாக்குறோம். எஸ்டட் அப்படி அல்லது ஆஸ்டட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கம்பியின் வழியை மின்னோட்டம் பாயும் பொழுது அதற்கு அருகே ஒரு திசை காட்டும் காந்த கருவியில் விளக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி ஒரு புலம், காந்த புலம் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்ப மின்காந்த கொள்கை அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை கொண்டு வர்றாரு. மின்னோட்ட வெயிலையும் காந்த வெயிலும் ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த எடுத்துக்காட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தி மற்றும் வட்ட வடிவ கம்பி சுருளை சுற்றி உருவாகும் காந்த புலத்தை பத்தி பாக்குறீங்க. ஒரு நேரான கடத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அச்சினை சுற்றி ஒரு மைய வட்டங்களாக அதன் காந்த புலம் அமையும் சொல்லியிருப்போம். இந்த படத்துல நீங்க அதை பார்க்கலாம். நேரான கடத்தியை பொறுத்தவரையும் ஒரு மைய வட்டங்களாக அமையுது.
மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சொல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஏ மற்றும் பி புள்ளிகளில் காந்தப்புல கோடுகள் வட்ட வடிவில் இருக்கும். மையத்திற்கு அருகில் காந்தப்புல கோடுகள் கிட்டத்தட்ட இணையாக இருக்கும். மையத்துல பெரும்பாலும் காந்தப்புலம் சீராக இருக்கும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பான். இந்த படத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஏ மற்றும் பி புள்ளிகள் வட்ட வடிவத்திலையும் மையத்தை நெருங்க நெருங்க கிட்டத்தட்ட இணையாகவும் மையத்துல சீராகவும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இதுல காந்தப்புலத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பாங்க. காந்தப்புலத்தின் திசையை கண்டடிக்கிறதுக்கு நான் வலதுகை பெருவிரல் விதி அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்துறேன். பெருவிரல் மின்னோட்டம் பாயும் திசையை காட்டும் வகையில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை வலது கையினால் பிடிப்பதாக கொண்டார். வலது கையை வச்சு நம்ம மின்னோட்டம் பாயும் கடத்தியை பிடிச்சோம்னா பெருவிரல் வந்து மின்னோட்டம் பாயும் திசையை குறிச்சா கடத்தியை சுற்றி பற்றியுள்ள மற்ற விரல்கள் காந்தப்புல கோடுகளின் திசையை காட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். அதாவது பெருவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையை குறிச்சதுன்னா கடத்தியை சுற்றி உள்ள அந்த மற்ற விரல்கள் இருக்குல்ல அது குறிக்கக்கூடிய திசை வந்துட்டு எனக்கு காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும் அப்படிங்கிறத இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இந்த சிகப்பு கோடுகள் வந்துட்டு காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. அதே காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதி அப்படிங்கிற ஒரு விதியை நாம் பயன்படுத்தலாம். மின்னோட்டம் பாயும் திசையில் வலதுகை திருகு ஒன்றினை திருகு இயக்கினால் முன்னோக்கி முழுக்கும் பொழுது திருகு சுழலும் திசை காந்தப்புலத்தின் திசையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது திருகுனா ஸ்க்ரூ, அவ்வளவுதான். ஒரு ஸ்க்ரூவை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சுத்துறீங்கன்னா அந்த ஸ்க்ரூ எந்த திசையில போகுதோ அது வந்து மின்னோட்டத்தின் திசையா இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை எந்த டைரக்ஷன்ல நான் சுத்துறனோ எந்த திசையில நான் சுத்துறனோ அது வந்துட்டு காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும் அப்படிங்கறத இந்த விதி சொல்லுது. இது நீங்க இங்க படத்துல பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவில் மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அதை நான் கடிகார முள்ளின் திசையில நான் சுழற்ற வேண்டியது இருக்கும், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அப்ப அதுதான் காந்தப்புலத்தின் திசையா இருக்கும். அதே இது கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா வெளியில எடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு அப்படியே எதிர் திசையில சுத்துற மாதிரி இருக்கும். அப்போ மின்னோட்டம் கீழ் நோக்கி பயும் பொழுது அது எதிர் திசையில் அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் யுவர் ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ். தேங்க்யூ. நன்றி.